பொதுக்கூட்டம் காரைக்குடியில் நடைபெற்றது. தேசிய தலைவர் ஜே பி நட்டா கலந்து கொண்டார். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவரை வரவேற்று பேசினார். தமிழகம் இப்பொழுது திவாலாகி போன ஒரு மாநிலம். எல்லா திட்டங்களும் மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் செயல்படுகிறது. மீதி ஏதாவது இங்க செயல்பாட்டில் இருக்கானா? எய்ம்ஸ்ல கூட ஒரு கல்லை திருடிந்து ஓடி போன பயலை காணும். ஆனா இப்ப விரைவிலேயே அது கட்டி முடிய இருக்கிறது. 100 பேர் ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை 250 ஆக இருக்கிறது என்பதை அகில இந்திய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எல்லா பொருளும் நீங்க பாத்தீங்கன்னா தயிர்ல இருந்து மோர்ல இருந்து எல்லா வேலையும் கூட்டியிருக்கான். அதுலயும் என்ன சொல்றாப்புல நாசர், இனிமே நாம வாங்கி குடிக்கிற பால் எல்லாம் ஹலால் பாலா இருக்குமா? ஹலால்ன்றது முத்திரை இருக்குமானால் ஆவினை பகிஷ்காரம் செய்வோம். நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன், யார் நீ? உன் மதத்தை உன் வீட்டில் வைத்துக்கொள் நாசர். இது அட்மினிஸ்ட்ரேஷன் செகுலரா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மக்களின் இந்த விரக்தியை திசை திருப்புவதற்காக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆகவே இந்த தீய சக்திகளை நாம் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழக மண்ணில் இருந்து கலைந்தெறிவதற்கு சிவகங்கையிலே முதல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.